இன்னைக்கு லக்ஷ்மி செராமிக்ஸ் பிரசன்ஸ் லக்ஷ்மி கேர்ஸ்ல நாம பார்க்க போற விஷயம் ஃப்ளோரிங். அதாவது நம்ம வீடு இல்லனா அலுவலகம் இல்ல எந்த ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் அந்த கட்டடத்திற்குள்ள நாம அடியெடுத்து வைக்க அந்த கட்டிடம் முழுமை பெற ஃப்ளோரிங் அதாவது தளம் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் தளமிடும் கற்கள் அல்லது முறைகள் அதாவது ஃப்ளோரிங் டைல்ஸ் அண்ட் டைப் பலவிதமான முறைகள்ல செய்யப்பட்டாலும் பல பரிணாம வளர்ச்சிகளை அதை கடந்து வந்தாலும் இன்னைக்கு நாம இருக்கிற இந்த சூழல்ல அதிகம் பேசப்படுற இல்ல பயன்படுத்தப்படுற ஃப்ளோரிங் முறைகள் மூன்று. அது கிரானைட், மார்பிள் மற்றும் நவீன முறை ஃப்ளோரிங் டைப்பான செராமிக் மற்றும் கிளேஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ்கள். இன்னைக்கு லக்ஷ்மி கேர்ஸ்ல இந்த மூன்று விதமான ஃப்ளோரிங் டைல்ஸ்களுக்குள் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன, நீங்க உங்க கட்டடத்திற்கான ஃப்ளோரிங்க முடிவு செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த மூணு ஃப்ளோரிங் டைல்ஸுகளுக்குள் உள்ள மிக முக்கியமான 10 வேறுபாடுகள்ல 5 வேறுபாடுகளை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். 1. ஆதாரம். கிரானைட் மற்றும் மார்பிள் கற்கள் நமக்கு இயற்கையாக கிடைக்கிற கற்கள். கிரானைட் ஹார்ட் ராக் மூலமாகவும் மார்பிள் லைம்ஸ்டோன் மூலமாகவும் அது கிடைக்கப்படுற பொருளை பொறுத்து அது கிரானைட் மார்பிள்னு பிரிக்கப்படுது. செராமிக் மற்றும் கிளேஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் கிளேவை கொண்டு மோல்டிங் செய்து டிஜிட்டல் பிரிண்டிங் செய்து ஹை டெம்பரேச்சர் ஃபயரிங் மூலம் உருவாக்குறாங்க. 2. தன்மை. கிரானைட் இயற்கையாக கிடைக்கும் கற்கள் என்பதால் அதில் போரஸ் அதாவது நுண்துளைகள் இருக்கும். மார்பிள் கற்கள் பாலிஷ்டு செய்யும் போது அதிலும் நுண்துளைகள் ஏற்படுகிறது. கிளேஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ்கள் கிளேஸ்டு கோட்டிங் இருக்கிறதால அது நான் போரஸ் அதாவது நுண்துளைகள் இல்லாத டைல்ஸ்கள். 3. பராமரிப்பு. கிரானைட் மற்றும் மார்பிள்களில் நுண்துளைகள் இருக்கிறதால அது ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது கரைகளை உறிஞ்சும் தன்மை கொண்டது. செராமிக் டைல்ஸ்கள் கிளேஸ்டு கோட்டிங் இருப்பதால் அது கரைகள் படியறது அறவே தடுக்குது. அதனால கிரானைட் மற்றும் மார்பிள்களை பராமரிப்பதை விட செராமிக் டைல்ஸ்களை பராமரிக்கிறது ரொம்பவே சுலபம். 4. விலை. கிரானைட் மற்றும் மார்பிள்கள் செராமிக் டைல்ஸ்களை விட கூடுதல் விலை கொண்டது. உதாரணத்திற்கு கிரானைட் சதுர அடி 45 முதல் 600 ரூபாய் அப்படின்னா மார்பிள் 50 முதல் 2000 ரூபாய் விலை கொண்டது. செராமிக் டைல்ஸ்கள் சதுர அடி 25 ரூபாயிலிருந்து கூட கிடைக்கக்கூடியது. 5. காத்திருப்பு நேரம். கிரானைட் மற்றும் மார்பிள் டைல்ஸ்கள் பொருத்த உலர மற்றும் பாலிஷ் செய்ய குறைந்தது 15 நாட்கள் வரை தேவைப்படும். ஆனால் செராமிக் மற்றும் கிளேஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ்கள் ஒரு நாளுக்குள்ளேயே பொருத்திவிடலாம். இன்னைக்கு கிரானைட், மார்பிள், செராமிக் மற்றும் கிளேஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ்களுக்குள்ள 10 மிக முக்கிய வேறுபாடுகளில் 5 வேறுபாடுகளை பார்த்தோம். மேலும் 5 வேறுபாடுகளை இனி வர இருக்கிற வீடியோல பார்க்கலாம். உங்களுடைய டவுட்ஸ், குவரிஸ், ஃபீட்பேக்ஸ் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். எங்களுடைய டோல் ஃப்ரீ 1800-123-556677 நம்பர்ல உங்களுக்கு உதவ நாங்க காத்திருக்கோம். இது லக்ஷ்மி செராமிக்ஸ் பிரசன்ஸ் லக்ஷ்மி கேர்ஸ்.